தமிழ்நாட்டில இருந்து ஒரு சூப்பரான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க ஆஃப்லைன் மூலமாக நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அதை ஃபுல்லா வந்து கவர் பண்ணிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஜாப் பொறுத்தவரை உங்களுக்கு தாம்பரத்தில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரத்தில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்கு. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி முடிச்சவங்களும் இந்த ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டுக்குள்ளே அவங்க சொல்லிக்கக்கூடிய ஏஜ் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரியாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 30,000 வரைய கொடுக்குறாங்க. இதில் எந்தெந்த மாதிரியான ஜாப் இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அமைச்சலக்கூடிய இந்த ஜாப்பில் வந்து குக் அண்டு மெஸ் வெயிட்டருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஜாப் ப்ரொஃபைல் வந்து ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சஃபைவாலா, லாஸ்கர், பாசரப், வெயிட்டர் கேரியர், பார்பர், தோபா, மொஹி, டெய்லர், வாட்ச்மேன், இந்த மாதிரி ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. பேர் தான் வித்தியாசமாக இருக்கே தவிர ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த கிளீனிங் பண்ணுற வேலை, டெய்லரிங் பண்ணுற வேலை, வாட்ச்மேன், இந்த மாதிரி ஜாப் தான் உங்களுக்கு இருக்கும். சரியா, ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி ஜாப் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜஸ்ட் பேசிக்கான ஜாப் தான் இருக்கும். இந்த ஜாப்புக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்ததுக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ், இதுலேருந்து தான் வந்து குவஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 20 மார்க்குக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்தும் பார்த்தீங்கன்னா 10-10 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரு நிமிஷத்துக்கு வந்து 10 புஷ்அப் வந்து நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 10 சிட்டப்பு, அதுக்கப்புறம் வந்து 20 ஸ்குவாடு வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ரிமார்க்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆண்கள் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் டெஸ்ட்டில் எந்தெந்த டெஸ்ட்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து A4 ஷீட்டில் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் கையிலேயே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டாப்பில் இருக்கிற ரோல் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. மற்றபடி இருக்கக்கூடிய ஸ்டீம் அப்ளைடு ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேர் வந்து 10th மார்க்ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, மதர் நேம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டர்லேயே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் உங்களுக்கு என்னென்னா தெரியும்னு கேட்டிருக்காங்க, அதையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ எஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க, ஃபில் இன் கேபிட்டல் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் வந்து ஃபில் பண்ணணும். சிக்னேச்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் போடுறது போல் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான ஆவணங்கள் வந்து 10th மார்க்ஷீட் தேவைப்படுது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், நன்னடத்தை சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. 6 மாதத்துக்குள்ளே எடுத்ததாக இருக்கணும். அதை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லை அதை அப்படியே வந்து எம்டியாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு கொடுத்துருக்காங்க. அட்மிட் கார்டில் வந்து சைடில் வந்து ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மொத்தம் இதில் வந்து 2 ஃபோட்டோ வந்து தேவைப்படுது. 2 ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து இதை பிரிண்ட் எடுத்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலு 10 ரூபா ஸ்டாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டி வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுறதுக்காக இது தேவைப்படுது. உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து ஏர்ஃபோர்ஸ் கமாண்டிங், ஏர்ஃபோர்ஸ் தாம்பரம், தாம்பரம் ஈஸ்ட், சென்னை 646. இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். தமிழில் ஃபில் பண்ணிடாதீங்க, அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஓன் செலவில் தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டன் பண்ண வரணும்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்ம அந்த டெஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மெடிக்கல் டெஸ்ட்டு, அதுலேயும் வந்து நிறைய இன்னும் எடுக்கிறாங்க. எக்ஸ்ரேலாம் எடுக்கிறாங்க, இசிஜி எடுக்கிறாங்க. அதை ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து 4 வருஷத்துக்கு தான். இந்த 4 வருஷம் முடியும் பொழுது உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சரூபா கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து டோட்டல் கான்ட்ரிபியூஷன் இந்த 4 வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 5 லட்சரூபா வரைய வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்லேயோ இல்லை மற்ற இதுலேயோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். பேங்க்கில் வந்து எக்ஸ்சர்வீஸ் மேன் அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த ஜாப்புக்கு நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க 25 அக்டோபர் 2022 அப்ளை பண்ணிக்கோங்க.
கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. மினிமம் 18 வயசு பூர்த்தி பண்ணுவாங்க இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா 21 வயசு வரையா சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ லிமிட் பண்ண மாதிரி தான் பாய்.